ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினி சென்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ்கோடி அழிந்த கதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதோடு இந்த வீடியோட எண்டில் உங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் அடுத்து என்ன டாபிக் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடவே வேணாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடி அழிந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம். தனுஷ்கோடி வந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு பார்டர் ஷேர் பண்ணுது. ஸோ தனுஷ்கோடி எண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா 20 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்கா பார்டர் வந்து தெரியும். அதோட மூணு சைடுமே ஃபுல்லாக கடல் தான். இந்த சைடு பையோ பெங்கால், இந்த சைடு இந்தியன் ஓஷன். அதுவும் பிரிட்டிஷ் ரூலர் வந்து இந்த தனுஷ்கோடி வந்து ரொம்ப செழிப்பான நாடாக இருந்தது. நிறைய டெம்பிள்ஸ் இருந்துச்சு, நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, அதோட நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சு, மக்கள்லாம் நிறைய பாப்புலேஷன் இருந்துச்சு. அதோடு இப்போ ப்ரெசன்ட் டேஸ் பாண்டிச்சேரி கோவா எப்படி இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தனுஷ்கோடி வந்து இருந்துச்சு. அது மாதிரி பிரிட்டிஷ் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு சென்னையிலேருந்து கொலம்போ, தட் இஸ் அ கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா வரைக்கும் ஒரு ட்ரெயின் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா நடுவில் கடல் இருக்குது, எப்படி போவாங்கன்னு நினைக்கலாம். நீங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ட்ரெயின், ஓகேவா? சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்து வரைக்கும் ஒரு ட்ரெயின், அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்கா பார்டர் வரைக்கும் போட் வழியாக ஸ்ரீலங்கா பார்டருக்கு போவாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா பார்டர்லேருந்து கொலம்போ, தட் இஸ் அ கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா வரைக்கும் ட்ரெயின் போகும். ஸோ இது டோட்டலாக காஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் தான். அப்படி செழிப்பாக இருந்த தனுஷ்கோடி 1964 டிசம்பர் ராத்திரியில் வந்து ஒரு புயல் அடிச்சிருக்கு. மணிக்கு 240 கிலோமீட்டர் பர் ஹார்க்கு வந்து புயல் அடிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், எல்லா பீப்புளும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம்ல, ஏன் தமிழ்நாடு திருநெல்வேலி அந்த சைடில் வந்து வந்துடலாம்ல ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அவ்வளோ டெக்னாலஜி இல்லை, அவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் நினச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் போயிடும்னு நினச்சிருக்காங்க. பட் அது வந்து 240 கிலோமீட்டராக மாறப்பட்டது, 240 கிலோமீட்டர் பர் ஹார்க்கு வந்தது. அந்த 240 கிலோமீட்டருக்கு வந்ததுனால எல்லா ஹோல் தனுஷ்கோடி ஃபுல்லாகவே கரண்ட் கட்டு. இப்போ நம்ம கண்ணை மூடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனுஷ்கோடி ஃபுல்லாக 1964 ராத்திரியில் இருந்துச்சு. இது மக்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கண்ணு மேலே எல்லா தண்ணி மண் எல்லாமே அவங்க கண்ணில் போயிடுச்சு. ஸோ இதனால் நிறைய 1800 பீப்புள் வந்து கடலில் ஒய்ப் அவுட் பண்ண போயிட்டாங்க. இதோடு இந்த தனுஷ்கோடியில் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு பிரிட்ஜ் வழியாக. இந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்க அந்த 10 மினிட்ஸ் கிடச்சிருக்குன்னா தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அடைஞ்சிருக்கும். 10 மினிட்ஸ் கிடச்சிருச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டிபார்ச்சர் ஆகிருக்கும். பட் அந்த 10 மினிட்ஸில் வந்து ஒரு அந்த புயல் வந்து தாக்கியிருக்கும். ஸோ இன்ஜினோட ஃபுல்லாக அந்த தண்ணியில் கடலில் விழுந்துருச்சு. ஸோ அதனால 200 மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இப்படி ஸோ இப்படி இறந்ததுக்கப்புறம் காலையில் எல்லா ஆர்மி பீப்புள்ஸும் வந்து மிச்ச மீதி பீப்புள்ஸ் எல்லாரையுமே தமிழ்நாடு ராமேஸ்வரம் அந்த சைட்லலாம் விட்டுட்டாங்க, வெக்கேட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து தனுஷ்கோடி வந்து ஒரு வாழ தகுதியற்ற இடமாக மாறியது 1964க்கு அப்புறம். இப்போ கூட நம்ம போய் பார்த்தோம்னா இடிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன், இடிஞ்சு போன டெம்பிள்ஸ், இடிஞ்சு போன வீடுகள் அந்த மாதிரி தான் ரெண்டு சைடுமே இருக்குது. ஃபுல்லாக கடல் தான், வேறு எதுவுமே பார்க்க எதுவுமே இல்லை. அது ஒரு கொஞ்சம் மீனவர்கள் மட்டும் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ கூட ஆஃப்டர் 5 o'clock அப்புறம் நாட் அலோடு, ஏன்னா கடல் வந்து சீற்றமாக மாறுபடும். அதனால் மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ கூட தனுஷ்கோடி போனால் கூட நம்ம சேஃபாக போயிட்டு வரணும், அப்புறம் மிஷன் வாங்கிக்க அப்புறம் தான் போனோம் கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தாச்சு. அதோட ஸ்ரீலங்காலேருந்து தமிழ்நாடு நிறைய பிரச்சனை வராச்சு. ஸோ தனுஷ்கோடி வந்து யாருமே கண்டுக்கலை. ஸோ அதை திருப்பி டெவலப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ இதுதான் தனுஷ்கோடி அறிந்த கதை. அதோடு தனுஷ்கோடி வந்து வாழ தகுதியற்ற இடமாக மாறியது 1964க்கு அப்புறம். நிறைய ஜியோகிராஃபிகள் இஷ்யூக்கு அப்புறமும், நிறைய அரசியல் பிரச்சனைக்காகவும், இந்த இது நடந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்ரீலங்காக்கும் தமிழ்நாடுக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதனால் வந்து தனுஷ்கோடி வந்து யாரும் திருப்பியும் டெவலப் பண்ணலை. ஸோ தனுஷ்கோடி வந்து அப்படி விட்டாங்க. ஸோ இதுதான் தனுஷ்கோடி அழிந்த கதை. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அதோடு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதோடு இந்த வீடியோட எண்டில் உங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் அடுத்த என்ன டாபிக் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற எஸ்டி டாபிக் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.